இந்த கேள்விக்கான பதில் 52 வந்து விட்டது. ஆன்சர் சொல்லுங்க ராம். சோளம் தான் சரியான விடை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வெளியே இருப்பதை வீசி உள்ளே இருப்பதை சமைத்தான். அதாவது அந்த தோலை நீக்கிட்டு அந்த சோளத்தை போட்டு அவிப்பாங்க, அப்ப சமைக்கப்படுது. அதுக்கு பிறகு வெளியே இருப்பதை சாப்பிட்டு விட்டு உள்ளே இருப்பதை வீசுறது. அதாவது வெளியே இருக்கிற அந்த விதைகளை சாப்பிட்டுட்டு நாங்கள் உள்ளே இருக்கிற அந்த மிகுதியை நாங்கள் என்ன செய்வோம், அதை வீசி விடுவோம். அதுதான் அதற்கான பதிலாக இருக்குது. எனவே மிகவும் நன்றி. 12:14 சரி, மிகவும் நன்றி. இணைந்து கொண்ட அனைவருக்குமே வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சரி, எப்படி இருந்தாலும் போக போறீங்களா? ஓ, எங்க தான் சிந்துஜன். சிந்துஜன் வணக்கம். சிந்துஜன், சிந்துஜன் ஓ கொஞ்சம் இருங்க, மை லைஃப் ஓ இருங்க. சிந்துஜன், சிந்துஜன் வணக்கம். சிந்துஜன், சிந்துஜன், சிந்தியன் இருக்கிறீங்களா? ஓம் சிந்துஜன், உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி ஒன்று கேட்கலாம, கேட்க போறீங்களா? கேள்வி கேட்க இல்ல. சரி, மை லைஃப், உங்களோட கேள்வியை நீங்க கேளுங்க. சொன்ன நேரத்துக்கு தொண்டைகளையே கத்துவான் அவன் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. யாராவது தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. அலாம் 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 அலாம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். சரியா, நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இது சுவாரஸ்யமான ஒரு கேள்வி, சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. நம்மட லைக் போதாது, பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணி விடுங்க. எல்லாரும் பூஜ்யத்தை டைப் பண்ணி போட்டு விடுங்க. இந்த ஓ நேரலையை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நேரலையை ஷேர் பண்ணி விடுங்க. மிகவும் நன்றி. நிச்சயமாக நன்றி, 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 நன்றிகள். மிகவும் நன்றி. மை லைஃப் நன்றி. நிச்சயமாக நன்றி, நன்றி, மிகவும் நன்றி, மிக்க மிக்க நன்றி. நிச்சயமா படிக்கிறேன்னு சொல்லுங்களேன், பேசணும் சொல்லுங்க. நிச்சயமாக படிக்கிறேன் சொல்லுங்க. நிச்சயமாக படிக்கிறேன். இந்த ஓ ஆ நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா. உங்களுக்கு சொந்தமானது ஒன்றை, ஆனால் உங்களை விட மற்றவர்களை அதிகம் உபயோகிப்பார்கள், அது என்ன? சரி, இங்க கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்வி என்னன்னு சொன்னா, ஹலோ 100 ரூபீஸ் கிவ் மீ ரீலோட். அது இல்ல, கிவ் அவே ரீலோட் இருக்கு. அதாவது 100 ரூபா ரீலோட் தருவாங்களாம், உங்களுக்கு சொந்தமான ஒன்று, ஆனால் உங்களை விட மற்றவர்கள் அதை பாய்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்களோட பேர் என்ன? ஹமாஸ். ஹமாஸ், 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 ஹமாஸ். அந்த ரீலோட போட்டுடுங்க. ஹமாஸ் பேரா? ஓ ஹமாஸ், எஸ் ஹமாஸ், அதான் ஹமாஸ். சரி, என்னுடைய கேள்வி இதுதான், என்னுடைய கேள்வி இதுதான். யூடியூப்ல இருக்கிறவங்களும் பூஜ்யத்தை டைப் செய்து போட்டு விடுங்க. நேம் ப்ரோ, எஸ் நேம் தான். சரி, கேள்வி இதுதான். என்னன்னு சொன்னா, ஒரு சின்ன நல்ல வடிவா கேட்டுக்கொள்ளணுமா? தெளிவா கேட்டுக்கொள்ளணும், வடிவா கேட்டுக்கொள்ளணும். கேள்வியை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது ஒருத்தன் கடைக்கு போறான், ஒருத்தன் கடைக்கு போறான். அதாவது ஒரு பையன் கடைக்கு போகிறான். சரியா, ஒரு பையன் கடைக்கு போறான். கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கணும். அங்க ஒரு பொண்ணு தான் இருக்காங்க. அந்த கடையில முதலாளியா ஒரு பெண் இருக்காங்க. சரியா, ஒரு பொண்ணு தான் முதலாளியா இருக்கிறாங்க. ஒரு பையன் கடைக்கு போறான், அந்த கடையில இருக்கக்கூடியவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. என்ன? சரியா, கேள்வி விளங்குது எல்லாருக்கும்? நமக்கு இதில் மெசேஜ் பண்ண முடியுமா? ஒரு நம்பர் கேட்டிருக்கேன். ஆமா, ஓ நம்பர் இதுதான், 0777484546 இது என்னுடைய இலக்கம்.